இப்போ பால்ச்சேன் கிராமத்தில் கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம், அதாவது முடிவு பகுதிக்கு வந்திருக்கோம். அதே டைமில் பால்ச்சேன் கடற்கரைக்கு நெருங்கிட்டோம், அதாவது இன்னொரு 100 மீட்டரில் கடற்கரைக்கு. அந்த இதில் வந்து ஒரு ஸ்கூல் ஒன்று இருந்திருக்கு. இது சுனாமி அதோட சிவில் வார், அதாவது இந்த யுத்தத்துலேயும் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஸ்கூல் தான் இந்த ஸ்கூல். அதில் ஒரு பில்டிங் தான் இப்போதைக்கு மிஞ்சிருக்கு, அதாவது ஒரு கனிஷ்ட ஸ்கூல்னு நினைக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா விலங்கும் இது எல்லாமே வந்து புல்லட் பட்டிருக்கு. ஸோ இந்த எந்த அளவுக்கு விலங்குது உங்களுக்கு இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே வந்து புல்லட்டால் இது பண்ணப்பட்டிருக்கேன். நான் நினைக்கேன் இதில் யுத்தத்தில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் ஒன்று இது நடந்திருக்கும். ஸோ அதால் தான் இது இப்படி இருக்குன்னு நினைக்கேன். இந்த ஃபுல்லாகவே இந்த ஸ்கூலை பார்க்கலாம், எல்லாம் கட்டுகள் உடைஞ்சி இந்த அறிக்கை பிளாக் போர்ட். பார்த்தீங்கன்னா விலங்கும் இது நான் நினைக்கிறது ஒரு ஹால் மாதிரி தான் இந்த ஸ்கூலோட ஹால் உண்டு. ஸோ இந்த பில்டிங் மட்டும்தான் இப்போ எச்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு எல்லாம் மரம் வளர்ந்தும் அடுத்தது உடைஞ்சி எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா விலங்கும். அதோட இது சுனாமிலையும் பாதிக்கப்பட்டிருக்கு, யுத்தத்தாலையும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரெண்டு இதாலையும் அடி வாங்கித்தான் இந்த ஸ்கூல் இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இப்போ வேறு இடத்துல இந்த ஸ்கூல் இருக்கும். அதாவது இந்த ஸ்கூல்கிட்ட இன்னும் ரெண்டு எச்சங்கள் இருக்குது அந்த பகுதியில் ஒன்றும், அதோட இந்த இருக்கிற தொங்கல்லையும் ஒன்று இருக்குது. ஒரு பெரிய மரமும் இருக்குது, அடுத்து இங்கே அளவு கோயிலும் இருக்குது. ஸோ ஒரு பெரிய ஒரு கணக்கான ஒரு இடத்துல தான் இந்த ஸ்கூலை செஞ்சிருக்காங்க. நான் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கி. ஸோ கல்வி நடவடிக்கை நடந்த ஒரு இடம், யுத்தம் அதோட சுனாமி, இது ரெண்டாலையுமே அடி வாங்கியிருக்கின்னு சொல்லக்குள்ள கொஞ்சம் கவலையான விஷயந்தான். வந்து நான் பார்த்தேன் ஃபுல்லாகவே வந்து வண்ணத்தி பூச்சிகள் பெரிய அளவுக்கு தெரியுது. அதோட இந்த சங்குன்று சொல்லுவாங்கண்ணே இது, இது ஃபுல்லாக வந்து இந்த இடத்துல கொட்டியிருக்காங்க. அந்த அந்த உள்ளுக்கோ அடுத்த இங்கால எல்லா இடமும் வந்து இது நிறைய இருக்குது. இது என்ன காரணம்னு தெரியா, ஒரு கடலுக்கிட்ட இந்த அளவுக்கு கடல்ண்டா கிட்டத்தட்ட 100 மீட்டர் தூரத்துலாம் கடல் இருக்கு. ஆனால் இந்த இது வந்து ஃபுல்லாகவே இந்த இடத்துல இருக்கு. இப்படி காண்றல நான், ஆனால் கூட இந்த ஐயா இது பால்ச்சேன தான். இதுக்கு அந்த பேர் எப்படி வந்தேன்னு தெரியுமா? பால்ச்சேனண்டா. ஓ என்னடா பழையாடம் சொல்றாங்கடா, அந்நேரம் இங்கே கூடுதலான மாடுகள் இருந்ததாம். இப்போ சேனை வெட்டுறதானே, அந்த நேரம் சேனை வெட்டி சூழம் செய்யறாங்க. மரவழி சேனை சூழம் சேனான்னு சொல்றாங்க. அதே அந்த இடத்துல வந்து சேனை வெட்டி மாடெல்லாம் கட்டி இருந்திருக்காங்க. பக்கத்துக்காரர்கள் வாரதாம், வந்தா எங்க போறோம்னு கேட்டா, நாங்க பால் சேனைக்கு பால் எடுக்க போற பால் பால் இப்போ சூழம் சேனைக்கு போறோம். மரவழி சேனைக்கு போறோம்ன்றோ அந்த காலம்ன்றா சொல்லுவாங்க, நாங்க சூழஞ்சேனைக்கு போறோம், சூழங்களை வாங்கி வரோம். அப்ப அந்த இடத்துல சேனை வட்டி இருந்து அதுல அவர்கிட்ட நிறைய மாடுகள் இருந்துருக்கு, பால் கறக்குற வரோம். அப்ப சேனை பட்டி இருந்திருக்காரு, சேனை வட்டி இருந்து பக்கத்துல, அதுக்காக பால் வேண்டா போறோம். அவர்கிட்ட மாடுதான். இப்ப பக்கத்துக்காரர்கள் கயிறவழி ஊராக்கள் வருவாங்க, இப்ப அங்க வந்து விட்டாரா எங்க போறோம்னு கிட்ட அவங்க சொல்றான் பால் சேனைக்கு போறோம். பால் சேனை கூப்பிட்டு
அப்ப அவர் அவங்க நான் இங்க கூட அந்த உலகத்தை தான் கொடுத்தாங்க இது என்ன மாதிரி தான் அதலாம் இப்படி இந்த இதுக்கு வந்து நிறைய பேர் போவாங்க அந்த இதுகளுக்கு காட்டுகள போவாங்க காட்டுகள போனா அதுல ஒரு சம்பவம் நடந்துட்டேனா நாம அந்த இடத்துக்கு குறி செல்றப்ப மரச்சத்தம் அடுவாங்கனு சொல்லுவாங்க இப்ப காட்டுல உண்டா இவங்க போய் கூட மரச்சத்து கிடக்கு அதுக்கு சொல்லுவாங்க மரச்சாங்க மீன் பிடிச்சு கொண்டு வந்து இருப்பாங்க மாணிக்கம் இவ்வளவுதானா கிட்டதானா இதுல இருந்து நம்ம இந்த மெயின் இருந்து எங்க மாணிக்கத்துக்கு போறதுக்கு 12 கிலோமீட்டர் போகணும் அங்கால கட்டுமுருன்றதுக்கு 15 கிலோமீட்டர் அந்த நம்ம கதிரவழிக்கு இப்படி போனோம் இப்படி ரோட் ரெண்டு போகுது ஓ இஞ்சால போகுது இந்த டைம்ல போனாலும் ஆனே சந்திப்பீங்க ஆனா சனக்கூட்டம் ஆயிருக்கும் ஆனா ஆனே சந்திப்பீங்க ஒரு நேரம் ஒன்று மறைச்சு தின்னுச்சேன் நாம கொஞ்சம் டைம் பண்ணவர் வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் சொன்னாரு இந்த ஊர்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு நாங்க ஒரு விஷயம் ஒன்று கேட்டோம் ஸோ கேட்டதுக்கு அவர் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று பண்ணியிருந்தாரு எப்படின்னா இந்த ஊர்ல பேர் வந்து இங்க மாடுகளை வளர்த்திருக்காங்க முந்தி அதாவது காடா இருந்த இந்த ஊர்ல வந்து ஒருத்தர் மாடு வளர்த்திருக்காரு அதே டைம்ல சேனையும் செஞ்சிருக்காரு ஸோ இது ரெண்டுக்காகவும் கதிரவெளி வாகர அடுத்த இதை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து ஆக்கள் வரக்குள்ள வந்து அவங்க கேட்குற விஷயம் தான் அதாவது எங்கே போறீங்கன்னு கேட்கக்குள்ள ரைட் பால் சென்னை போகிறோம் அப்படின்னு சொல்லி 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 தான் இந்த ஊர்ற பேர் வந்து டெவலப் ஆயிருக்கு இப்போ இந்த ஊர் வந்து ஒரு நல்ல ஒரு டெவலப் ஆன ஊரும் அதுலேயும் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கிற பீச்சும் வந்து கிட்டத்தட்ட ஃபொரின்னஸ் வரக்கூடிய ஒரு பீச் ஆனால் இன்னும் அதுக்குரிய டெவலப்மெண்ட் சில நடக்கலை ஸோ அப்படிப்பட்ட ஊர்ல நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு சொல்லியிருந்தாரு நாங்கள் இப்போ வந்திருக்கிற பால்ச்சேனை பீச்சை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 85 கிலோமீட்டர் தூரத்தில் அதாவது மட்டக்களப்பு நகரத்துலேருந்து 85 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பால்ச்சேனை பீச் இருக்குது அதாவது A15 ரோட்டில் ட்ரிங்கோக்கு போகிற வழியில் தான் இந்த பால்ச்சேனை பீச் இருக்கு அதே டைமில் இந்த பீச்சில் வந்து சாதாரணமாக குளிக்கேலும் ஆனால் கல்லுகள் நிறைஞ்சிருக்கிறதால வந்து குளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் ஆழம் வந்து ஒரு சாதாரண நிலையில் குறைஞ்ச ஆழம் கொண்ட ஒரு பீச் தான் இந்த பால்ச்சேனை பீச் ஸோ வாகரையிலேருந்து நீங்கள் நோமலாக சொல்ல போனால் 12-15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த பீச் இருக்கு நிறைய உள்ளூர் சுற்றுலா பிரயாணிகள் தான் அதிகம் இந்த இடத்துக்கு வாராங்க ஃபாரின் டூரிஸ்ட் வார அளவுக்கு இன்னும் இந்த பீச்சை வந்து ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கிறது இங்கே உள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பால்ச்சேனை பீச்சுக்கு நிறைய காரணங்களால் மக்கள் வரலாம் ஆனால் இருந்தும் மிகவும் முக்கியமான ஒரு காரணம் வந்து இந்த எனக்கு பின்னுக்கு விளங்குற இந்த இடம் தான் கிட்டத்தட்ட இங்கேருந்து 450-500 மீட்டர் நீளமான ஒரு பகுதியில் வந்து பாறைகள் உள்ளுக்காயிருக்கு ஸோ இதால் வந்து ஸ்லிப்பரியான வழி ஆனால் கவனமாக வந்து நீங்கள் நடந்து போகலும் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து மற்ற எல்லா பீச்சிலையும் சாதாரணமாக கடற்கரைகள் பெருசாக இருக்கும் அதில் வந்து என்ஜாய் பண்ணி போகிறதுக்கு ஏலும் ஆனால் இருந்தும் இந்த இடம் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் கொழும்புல போர்ட் சிட்டிக்கு வந்தால் நீங்கள் அங்கேருந்து கொழும்பு எப்படி பார்ப்பீங்களோ அதே மாதிரி இந்த பால்ச்சேனைன்ற இடத்துல இந்த இடம் வந்து ஒரு ஸ்பெஷலான இடமா இருக்கு சில லோக்கல் டூரிஸ்ட் வந்து இங்கே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் அடுத்த ரீஃப்ரெஷ்மெண்ட் எடுத்து போகிற மாதிரியும் இந்த இடங்களை யூஸ் பண்ணுறாங்க ஆனால் பொதுவாக ஒரு வழியாக இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த இடத்தை தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இதில் நடந்து போகிற எக்ஸ்பீரியன்ஸை பார்ப்போம் இப்போ அந்த கல்லுக வந்துட்டோம் இப்போ கல்லில் தான் நடந்துருக்கோம் எல்லா இடமுமே வந்து பாசி இருந்துட்டு இருக்கு அதாவது ஸ்லிப்பரி ஆகக்கூடிய சுச்சுவேஷன் கூட இருந்துட்டு இருக்கு இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு வந்து இது ஒரு சொக்க பூமி நான் சொல்லணும் இந்த இடத்துல பீச்சை ஃபோட்டோ எடுக்கிறாங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக சுவராக இருக்கும் ஸோ இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்து இந்த இடத்த என்ஜாய் பண்ணுறதை கட்டாயமாக வைங்க அதே டைமில் இங்கே வந்து நீங்கள் சாப்பாடு கொண்டு வர அந்தந்த விஷயங்கள் வந்து நல்லமில்லை நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டி விஷயம் இங்கே கஷ்டம்
சில டைம்ல அலைகள் வந்து ஃபுல்லா மேல அடிச்சிட்டு போகுது. அதே டைம் போட் எல்லாமே வந்து அதாவது படகுகள் மீன்பிடி படகுகள் வந்து ப்ரெஸ் பண்ணி போகுது. ஆனா அது வந்து ஒரு டேஞ்சரான சிச்சுவேஷன். நீங்க யார்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா போட் சஃபாரி போகையிலும் ஆனா போனீங்கன்னா வந்து கொஞ்சம் இங்கால சைட்ல ட்ரிங்கோ சைட் உள்ள பக்கம் போறது வந்து நல்ல. ஏன்னா மற்ற சைட் போகல வந்து ஃபுல்லா கட்பாறைகள் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட் நடந்தா வந்து அது கொஞ்சம் மிச்சம் கஷ்டமா இருக்கும். அதே டைம்ல சின்ன சின்ன அல்லுகள் இருக்கக்குள்ள வந்து எப்பயும் சின்ன உயிரினங்கள் இருக்கும். ஸோ அது நம்மளை டெவைட் பண்ணக்கூடிய விஷயமா தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து இந்த அழகான இடத்தை என்ஜாய் பண்ணுறது நல்லது. அடுத்து இந்த பீச்சில் இன்னொரு விஷயத்தை சொல்லணும். இங்கால அந்த இருக்கிற பாறை ஃபுல்லாகவே வந்து பறவைகள் தங்கி நின்று போகிறது நடந்துகிட்ருக்கு. அதாவது ஆக்கள் போகக்குள்ள வந்து அது அங்கே இங்கே விளையுதோ தெரியா, ஆனால் பொதுவாக வந்து பறவைகள் அங்கே தங்கி நின்று போகுது. என் அதில் எச்சங்களும் வந்து ஃபுல்லாகவே இருக்குது. அது பறவைகளும் இப்போதைக்கு இருக்குது. அதாவது கொக்கு காகம் அப்படி எல்லாமே வந்து தன்னை இறையை தேடிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்கிற இடமாகவும் இறைய தேடுற இடமாகவும் இந்த இடம் இருந்துட்டுருக்கு. பீச்சை பார்த்துட்டு இப்போ பால்ச்சனையை விட்டு வெளியாகிறோம். ஸோ இதுக்கு அடுத்து வந்து எங்களோட பிளான் வந்து லங்கா பட்டினம், இலங்கை முகத்துவாரம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கு தான் போக பிளான் பண்ணுறோம்.